ஹாஸ்டலுக்கு செல்லும் நாள் நெருங்கியது. ராணியும் பவித்ராவும் தேவையான பொருட்கள் வாங்க கடைக்கு செல்ல முடிவெடுத்தனர். சரோஜாவிடம் கூறிவிட்டு கிளம்பினர். வெயில் நேரம் என்பதால் கொடையோடு நடந்தனர். பேசிக்கொண்டே நடந்தவர்கள் இளநீர் விற்கும் இடம் வந்ததும் நின்று இளநீரை குடித்துவிட்டு பர்சை எடுத்து பணத்தை கொடுத்தாள் பவித்ரா. மீதி பணத்தை வாங்கி பர்சில் வைத்தவள் ராணியோடு குடைக்குள் நுழைந்தாள். கடை வந்ததும் குடையை கூடைக்குள் மடித்து வைத்த பவித்ரா பர்சை மேலாக வைத்திருந்தாள். அது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என்பதால் முன்னால் அமர்ந்திருந்த செக்யூரிட்டி கூடையை வெளியே வைக்குமாறு கூற பவித்ரா மறதியில் பர்சையும் கூடைக்குள்ளேயே வைத்துவிட்டாள். அங்கிருந்த டேபிளின் மேல் கூடையை வைத்தவள் டோக்கனை வாங்கி கொண்டு உள்ளே சென்றுவிட, அதே நேரம் வேறொரு பெண்மணி இரண்டு பைகளை டேபிள் மேல் வைக்க அதை முதலில் ரேக்கில் வைக்க செக்யூரிட்டி திரும்பிய நேரம் பவித்ரா கூடையில் இருந்த பர்சை அப்பெண்மணி எடுத்துவிட பிறகு டோக்கனை வாங்கி கொண்டு உள்ளே நழுவினார் அப்பெண்மணி. செக்யூரிட்டி பவித்ராவின் கூடையையும் உள்ளே வைத்துவிட்டு அமர்ந்தார். உள்ளே சென்ற பவித்ரா தனக்கு வேண்டியதை வாங்கி கொண்டு பில் கவுண்டருக்கு வந்தாள். ஏய், நீ பில் போடுடி, நான் போய் மேலே ஏதாவது புக்ஸ் வந்திருக்கான்னு பார்த்துட்டு வரேன் என்று கூறி மேல் மாடிக்கு நகர்ந்தாள். சற்று நேரத்தில் பில் போட்டு முடிந்ததும் பணம் கட்டிவிட்டு பொருளை எடுத்துக்கொள்ளுமாறு பில் போடுபவர் கூறியதும் தான் பவித்ராவுக்கு பர்ஸ் கூடையில் இருப்பது ஞாபகம் வந்தது. வேகமாக வெளியே சென்று டோக்கனை கொடுத்துவிட்டு கூடையை வாங்கியவள் அதில் பர்ஸ் இல்லை என்றதும் பயந்தே போனாள். செக்யூரிட்டியிடம் கேட்டபோது அவரோ கண்டபடி சத்தம் போட ஆரம்பித்தார். பர்ஸை ஏமா இதுக்குள்ளே வச்சுட்டு போன, இப்போ காணோம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏமா என் உயிரை வாங்குற, முதலாளிக்கு தெரிஞ்சா என் வேலை இல்லை போகும் என்று திட்ட, அண்ணே நான் மறந்து போய் கூடக்குள்ளேயே வச்சுட்டேன், தயவு செஞ்சு உள்ளே தேடி பாருங்க, சின்ன பர்ஸ் தான், கீழே எங்கேயாவது விழுந்திருக்கும் என்று கெஞ்ச அவரும் ரேக்கின் அடியே அங்கே இங்கே என்று அனைத்து இடத்திலும் தேடி பார்த்துவிட்டு இல்லை என்று கைவிரிக்க செய்வதறியாது திகைத்தாள் பவித்ரா. கிட்டத்தட்ட அதில் 5000 மேலாக பணம் இருந்தது. வாடகை பணத்தை வசூல் செய்து கொண்டு வந்து இவள் கையில் கொடுத்திருந்தார் ராணியின் அப்பா. ஹாஸ்டலுக்கு கூட முன்பணம் அதிலிருந்து தான் கொடுக்க நினைத்திருந்தாள். இப்போது காணும் என்றதும் முழித்தபடி நின்றிருந்தாள். அதற்குள் கீழே இறங்கி வந்த ராணி, வாங்கிட்டியா, போலாமா என்று கேட்க, பர்சை காணும்டி ராணி என்று கூறி அழும் நிலைக்கு போனாள் பவித்ரா. துணுக்குற்ற ராணி, என்னடி சொல்ற, இளநி தண்ணி குடிச்சப்ப இருந்துச்சே, நல்லா தேடி பார்த்தியா என்று கேட்க, எல்லாம் பார்த்தாச்சு, நீங்க உள்ள போய் சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு பொருள் வாங்கிட்டு போங்க என்று செக்யூரிட்டி கூறியதும் இருவரும் உள்ளே வந்தனர். பில் போடும் நபரிடம் நிலைமையை எடுத்து சொல்ல அவர் பங்கிற்கு அவரும் திட்ட ஆரம்பிக்க, சிவா ஒரு நிமிஷம் என்று கூறியபடியே மாடியிலிருந்து இறங்கி வந்தான் குரு. அவன் பின்னால் வேறொரு இளைஞனும் இறங்கி வர குருவை பார்த்த சந்தோஷத்தை கூட பவித்ராவால் முழுமையாக அடைய முடியவில்லை. சூழ்நிலை அவ்வளவு இறுக்கமாக இருந்தது. பவித்ராவை நட்போடு பார்த்த குரு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என்று கூறிவிட்டு உள்ளே சென்று வேலை செய்யும் பெண்ணிடம் எதையோ கூற அவளும் மரியாதையோடு தலையாட்டிவிட்டு சென்றாள். சற்று நேரத்திற்கெல்லாம் உள்ளே ஏதோ காச் மூச் என்று சத்தம் கேட்க குரு கூட வந்த இளைஞனிடம் தலையை ஆட்ட அவனும் உள்ளே சென்றான். அனைவரும் குழப்பத்தோடு நின்றிருக்க, இந்த மாதிரி கடைக்குள் வரும்போது பர்சை கையில் எடுத்துட்டு கூடையை கொடுக்க வேணாமா, அசால்ட்டாக இருந்தால் ஆட்டையை போடத்தான் செய்வாங்க என்று பவித்ராவிடம் குரு கடிந்து கொள்ள ராணியும் பவித்ராவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்போ ஆட்டையை போட்டாங்களான்னு என்று ராணி அவனிடம் கேட்க அவனும் ஆம் என்று தலையை ஆட்டினான். அதற்குள் உள்ளே சத்தம் பெரிதாக குருவும் அங்கே நகர்ந்தான். தோழியர் இருவரும் அவன் பின்னே செல்ல அங்கே பவித்ராவின் பர்சை திருடிய பெண்மணி தான் எடுக்கவே இல்லை என சாதிக்க, மேலே இருக்கிற கேமராவில் நீங்கள் பர்சை எடுத்ததெல்லாம் பதிவாகியிருக்கு, ஒரு நிமிஷம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசுங்க
என்று குரு கூற கொஞ்சம் இறங்கினார் அந்த பெண்மணி. சந்தோஷ், நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறா, அவங்க வந்து முறையாக விசாரிப்பாங்க என்று அந்த பெண்மணியை அழுத்தமாக பார்த்து கொண்டே குரு சொன்னதும் பயந்து போனார் அந்த பெண்மணி. பிறகு அதெல்லாம் வேணாம் என்று கூறியவர் திரும்பி நின்று புடவைக்குள் மறைத்து வைத்திருந்த பவித்ராவின் பர்ஸை எடுத்து சந்தோஷின் கையில் கொடுத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்றுவிட சந்தோஷ் பர்ஸை குருவின் கையில் கொடுத்தான். அதை வாங்கிய குரு அதை பவித்ராவிடம் கொடுத்துவிட்டு, பொது இடங்களில் நாம தான் நம்ம பொருளை பாதுகாப்பாக வச்சுக்கணும், அதை விட்டு தப்பு நடக்க நாமளே அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் வருத்தப்படுறதுல அர்த்தம் இல்லை என்று கூற, சாரி சார், தப்பு என் மேலே தான் என்றாள் பவித்ரா. சந்தோஷ், ஒரு நிமிஷம் மேலே வாங்க என்று அழைக்க இருவரும் அவர்களோடு மேலே சென்றனர். மேலே இருந்த அறைக்குள் நுழைந்ததும் அவர்களை அமர வைத்த சந்தோஷ் குருவிடம், நீ உக்காரடா மாப்பிள என்றான். நான் சந்தோஷ், இவன் குருசன், என்னோட ஃப்ரெண்ட், இது எங்கள் கடைதான், என்னை பார்க்க இவன் இங்கே வந்திருந்தான், நான் தான் இவனை இங்கே உட்கார வச்சுட்டு ஸ்டாக் செக் பண்ண போயிருந்தேன், அப்போதான் இவன் உங்களை கேமராவில் பார்த்துருக்கான், நீங்கன்றதால மாப்பிள்ளை கொஞ்சம் ஆர்வத்தோடு தான் பார்த்துருக்கான் என்றதும் குரு அவனை முறைக்க அவன் கேலி சிரிப்பொன்றை உதிர்க்க ராணியும் பவித்ராவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்போதான் இவன் நீங்க கூடையை டேபிள் மேல வச்சுட்டு போனதையும் அதுல இருந்த பர்ஸை அந்த அம்மா அடிச்சதையும் பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணினான், நானும் வந்து கேமராவில் பார்த்தேன், சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமேன்னு ரெண்டு பேரும் உங்களையும் அந்த அம்மாவையும் வாட்ச் பண்ணினோம். சும்மா சொல்லக்கூடாது, பையன் மூஞ்சில உங்களை பார்க்குறப்பெல்லாம் பல்ப் எரிஞ்சிச்சு. சரி, பையன் வசமா சிக்கிட்டான் போலையேன்னு நினைச்சுதான் சந்தோஷப்பட்டேன். படியிலிருந்து இறங்கினப்போ இவனை நீங்க பார்த்த பார்வையிலேயே புரிஞ்சுது உங்களுக்கும் இவன் மேல ஒரு இது இருக்குன்னு என்று பவித்ராவை பார்த்து கூறி நிறுத்த, அவளோ கண்ணம் சிவக்க வெட்கப்பட்டு கொண்டே தலை குனிய ராணி அவள் தொடையில் கிள்ளினாள். கள்ளி, என்கிட்ட சொல்லவே இல்லை என்றவள் அவள் தலையை நிமிர்த்தி உண்மையா என்று கேட்க, அவளோ சிரித்து கொண்டே மீண்டும் கீழே குனிய இப்போது குருவும் பவித்ராவை தான் பார்த்து கொண்டிருந்தான். சந்தோஷ் மீண்டும் பேசினான், இவன் எம்பிஏ முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான், சீக்கிரம் வேலை கிடைச்சிடும், அது வரைக்கும் சும்மா இருக்க வேணாமேன்னு எங்கள் ஃப்ரெண்டோட கார்மெண்ட்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கான் என்று கூற, பவித்ரா இப்போ பிஎஸ்சி தேர்ட் இயர் போக போறா, அவளுக்கு அப்பா அம்மா இல்லை, ஒரே அண்ணன் தான், இப்போ அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறாரு, இவ ஹாஸ்டலில் தங்கியிருக்கா, லீவுக்கு மட்டும்தான் எங்கள் வீட்டுக்கு வருவா என்று ராணி பவித்ராவை பற்றி கூற குருவும் சந்தோஷை பார்த்தான். அப்போ இன்னும் ஒரு வருஷம் இருக்கா படிப்பு முடிய என்று யோசித்தவன், சரி படிப்பை முடிங்க, அதுக்குள்ள நம்மளுக்கும் நல்ல வேலை கிடைச்சிடும் என்றவன் இன்டர்காம் மூலம் ஜூஸ் வரவழைத்து கொடுத்தான். இருவரும் ஃபோன் நம்பரை பெற்றுக்கொண்டனர், பின்னர் கிளம்பினர். அதன் பிறகு பவித்ரா ஹாஸ்டலுக்கு சென்றுவிட குரு வாரம் ஒரு முறை அவளோடு ஃபோனில் பேசி பரஸ்பரம் நலம் விசாரித்து விட்டு ஃபோனை வைத்து விடுவான். எந்த வழிசலும் இருக்காது அவன் பேச்சில். பவித்ராவுக்கும் அவனின் இந்த நிமிர்வு மிகவும் பிடித்துவிட அவளும் பெரிதாக எண்ணுவதில்லை. நாட்கள் நகர்ந்தது. பவித்ராவும் கல்லூரி படிப்பை முடிக்கும் தருணம். விடுமுறை கிடைத்துள்ளதாகவும் அதனால் இன்னும் ஒரு மாதத்தில் தான் அங்கு வர இருப்பதாகவும் கூறி ராஜேஷ் ஃபோன் செய்ய பவித்ரா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். டீனு, இது ராஜேஷ் தன் தங்கைக்கு வைத்திருக்கும் செல்ல பெயர். டீனு, ராணி அப்பாட்ட சொல்லி நம்ம வீட்டில் குடியிருக்கவங்களை வீட்டை காலி பண்ண சொல்லியிருக்கேன், அவங்க காலி பண்ணதும் நீ நம்ம வீட்டுக்கு போயிடு, உனக்கும் பரிச்சயம் முடிஞ்சிடும் இல்லை என்று கேட்க, ஆமாண்ண என்றாள் பவித்ரா. பரிச்சயம் முடிந்ததும் பவித்ரா ஹாஸ்டலை காலி செய்துவிட்டு நேராக தன் வீட்டுக்கு சென்றாள். ராஜேஷும் அமெரிக்காவிலிருந்து வந்தான்.